ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம திருப்பூர் கோயம்புத்தூர் சைடு வந்து நல்ல ஃபேமஸான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகா கறின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக தான், இதே மாதிரி தான் சின்ன சின்ன பீஸாக தாங்க போடணும். மட்டன் கைமாக்கெலாம் கொஞ்சம் பொடி பொடியாக போடுவாங்கள, அதுலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் எடுத்துக்கணும், போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 grams வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிடணுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க 2 tablespoons அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரவத்தலுங்க, இதாங்க மெயின். அது மாதிரி சிக்கனுக்கு நல்ல கலரும் இதுதான் கொடுக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி காம்போட போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தலைங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், அதே மாதிரி சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ரெசிபிங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பைசியான ரெசிபி தான், ஸோ அதனால தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க நான் செய்ய போகிறேன். ஸோ அடுப்பில் வந்து நான் கடாயி வச்சுட்டேன். இப்போ வந்து இதுக்கு நான் ஆயிலும் கொஞ்சம் அதிகமாக தாங்க விடணும், கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 to 4 tablespoons. ஸோ நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி சிக்கன் ரெசிபி செய்யறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு வந்து நீங்கள் பிளெயினாக இதை மட்டும் போட்டே நீங்கள் பெசரி சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இதோடது. அதே மாதிரி கோல்டெல்லாம் ஆயிருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இந்த கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கனால ரன்னிங் நோஸ்லேயே உங்களுக்கு பாதி கோல்டு சரியாயிரும். ஸோ நல்லா இருக்கும், எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆகட்டுங்க. ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எதை போடணும்னா வரவத்தல் தாங்க போடணும். நல்லா வந்து அதை மட்டும் வதக்கிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும், வரவத்தல் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ இதோடய வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன வெங்காயங்க, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த பச்சை மிளகாய் வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டுருங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப செரும ஒரு மாதிரி இருமல் வரும், அதனால தான் நான் வந்து இந்த ஸ்டேஜில் பிச்சு போடுறேன். கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. சீட்ஸ் எல்லாமே கூட போட்டுருங்க, அப்போ தான் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக கிடைக்கும் நம்மளுக்கு, கொஞ்சம் ஸ்பைசியாகவும் கிடைக்கும். நான் இன்னொரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேங்க, சாரிங்க வரமிளகாங்க. இதில் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கருவேப்பிலையும் எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி தெளிக்க வேணாங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆயிலையும் சிக்கனில் இருக்க தண்ணியில் மட்டும்தான் இது ஃபுல்லாக பாயில் ஆகும். ஸோ நல்லா பரட்டி பரட்டி மட்டும் நீங்கள் நல்லா சுருளை வளர்க்குங்க, மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்பப்போ மட்டும் நீங்கள் கிளறிட்டே இருங்க, இடையில எடுத்து எடுத்து. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போதுங்க, அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி லிட்டு போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இடையில இடையில மட்டும் நீங்கள் பரட்டிட்டே இருங்க, அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம தண்ணி தெளிக்கவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலையும் சிக்கனில் இருக்க தண்ணியில் மட்டும்தான் இது வேக போகுது. ஸோ அப்பப்போ நீங்கள் பரட்டி பரட்டி மட்டும் விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து தூரம் தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி எதுவுமே தெளிக்க வேணாங்க, அப்படியே இதிலே ஃபுல்லாகவே குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜே எனக்கு போதும், நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயிலே வந்து நீங்கள் வரவத்தலை பிச்சு போட்டுருங்க. அப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ரெட்டிஷாக மாறும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சிக்கனு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணாமல இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரியும் செய்யலாம் இது, நான் வந்து இப்படி செஞ்சுருக்கேன் இன்னைக்கு. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.